புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான சட்டப் போராட்டங்களை திமுக மேற்கொள்ளும் என்று அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு பொறுக்குது இல்லையே தமிழகமே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாணவர்களின் எதிர்கால நலனை காக்க திமுக முயற்சி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். படிச்சிட்டு இருக்கானே அம்பியாரே, நம்ம பையன் தான், கொஞ்ச நாள் கழிச்சு யுஎஸ் போக போறான். உழவர் சந்தைக்கா? இல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஷூ துடைக்கிறானே இந்த பையன். இவன் பையன், அவன் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அவன் ஷூவை துடைப்பான், அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் என் ஷூவை துடைப்பான், அதுக்கப்புறம் மாமி ஷூவை துடைப்பானா? ரெண்டு பேருக்கு ஒரே வயசுதான் ஆறுது, இவனை படிக்க வச்சா இல்லையா? இந்த விவகாரத்தில் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத பிற மாநில முதல்வர்கள், இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. அகில இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தோழமைகளுடன் ஒருங்கிணைந்து திமுக செயல்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவானு நல்லா தெரிஞ்சு, அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்டம் வச்சு பெரிய ராஜதந்திரி பாணி. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய ஆட்சியாளர்கள் வாய்மூடி இருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? இந்த பிரச்சனை குறித்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தெளிவான அறிக்கை வெளியிடாத போது, உங்களுக்காக இந்த நாட்டிற்காக தான் வீட்டிற்காக துடிக்கிறது என் இதயம், அடிக்கிறது என் நாடி, பாய்கிறது என் ரத்தம், பொங்கி எழுகிறது என் உணர்ச்சி. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டியளிப்பது ஏன் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்ன விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஜனங்களுடைய குறையை தீர்க்கிறது தான் இவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்காரு, நான் எம்எல்ஏ ஆயிருக்கேன். ஏதா இருந்தாலும் பேப்பர் சிங்கியை வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணி ஜனங்களை அன்னைக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.